ஸோ மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமும் சப்போர்ட் பண்ணும். இது வந்து உங்களுக்கு வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் மாதிரியே, சி ப்ளஸ் ப்ளஸ்ஸும் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்கை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் பைத்தானும், ரெண்டும் மோரலஸ் ஒன்று போல் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ் தான் மெயின் பில்டிங் ஆப்ஜெக்ட், அதுதான் மெயின். அப்புறம் அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேயா? அந்த கிளாஸுடைய டெம்ப்ளேட் வந்து கிளாஸ் அஸ் அ டெம்ப்ளேட் ஆஃப் அன் ஃபார் தன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஆல்சோ அஸ் அ கால்ட் அஸ் அ இன்ஸ்டன்ட் ஃபார் அ கிளாஸ். ஸோ நம்ம அதுதான் கால் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ டிஃபைனிங் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, பை யூஸிங் எ கீவேர்டு, கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும். பண்ணி அந்த நேம் கொடுத்துட்டு கோலன் கொடுக்கணும், டபுள் கோலன் கொடுக்கணும். ஓகேயா? கோலன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் டூன்னு சொல்லிட்டு அந்த சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸை வந்து நம்மளுக்கு இன்னொரு இதை கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகேயா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்னென்னா கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே? ஸோ எப்படி வந்து இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் மெம்பர்ஸை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டாட் சிம்பிள் வச்சு, அதாவது ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஒரு டாட் சிம்பிள், அந்த கிளாஸுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா? ஸோ இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னொடனே உங்களுக்கு நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா, அந்த டேபிளை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு டேபிளுக்கு தான் என்ன செய்வோம்னா அளவு கொடுப்போம். டேபிள்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், நாலு கால் இருக்கும், லென்த்தியாக இருக்கும். ஒரு சேர்னால் நாலு இது இருக்கும், பேக்கில் சாயறதுக்கு ஒன்று இருக்கும். இல்லைன்னா ஒரு சாக் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிளாக் போர்டு அப்படின்னா அது ரெக்டாங்குலராக இருக்கும், சிலதில் ரெக்டாங்குலராக இருக்கும், சிலதில் ஸ்கொயராக இருக்கும். அப்போது நம்ம ஒரு நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிக்ளேர் பண்ணாலே நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், ஓகே இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு நேரம் என்ன பண்ணுறோன்னா, அந்த வேரியபிளையோ இதையோ ஒரு நேரம் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். பட் அதை கால் பண்ணும்போது எத்தனை நேரம்னாலும் என்ன செஞ்சுலாம் கால் பண்ணிக்கலாம். ஒரு சேருக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும், அளவு கொடுப்போம். ஆனால் நம்ம செய்கிறது ஒரு பத்து சேர் செய்யலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து நம்ம எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த மெயின் கான்செப்டே, கிளாஸ் ஆப்ஜெக்டுடைய மெயின் கான்செப்ட். ஓகேயா? ஸோ கிளாஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தடாக இருந்தாலும் சரி, இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் வந்து செல்ஃப் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். ஓகே? நம்ம ஃபங்க்ஷனில் நிறைய ஆர்கியூமெண்ட் பார்த்துருக்கோம், சிங்கிள் ஆர்கியூமெண்ட், மல்டிபிள் ஆர்கியூமெண்ட். நிறைய ஆர்கியூமெண்ட் கொடுக்கணுன்னா ஸ்டார் போட்டிருப்போம் இல்லையா ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்டில். இதில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து செல்ஃப் ஆர்கியூமெண்ட்டு. அப்புறம் நோ நீட் டு பாஸ் அ வேல்யூ ஃபார் திஸ் ஆர்கியூமெண்ட், அதாவது செல்ஃப் ஆர்கியூமெண்ட்டோ எதுனாலும் சரி, வென் வி கால் த மெத்தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நோ ஆர்கியூமெண்ட் இட் ஷுட் பி டிஃபைன்ட் வித் அ ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் கால் செல்ஃப். ஓகே? இஃப் அ மெத்தட் இஸ் டிஃபைன்ட் டு அக்செப்ட் ஒன்லி ஒன் ஆர்கியூமெண்ட், இட் வில் டேக் இட் அஸ் அ டூ ஆர்கியூமெண்ட். அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் எதுனா இன்னொன்று வந்து என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்று வந்து செல்ஃபாக இருக்கும், இன்னொன்று வந்து டிஃபைன்ட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். ஓகே? ஸோ ரெண்டு ஆர்கியூமெண்ட் அப்படின்னா, ஒன்று செல்ஃபு, ஒன்று வந்து நம்ம டிஃபைன்ட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். ஓகே? அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குற அதே தான். அந்த சி ப்ளஸ் ப்ளஸில் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் அதே தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து யூனிட் அப்படின்னு, ஐஎன் ஐடி அப்படி யூனிட் அப்படி சொல்லுவாங்க. அந்த கோடு வேர்டோட தான் நம்ம நினச்சிக்கோன்னா அதை பண்ணணும். ஸோ இது டபுள் அண்டர் ஸ்கோரில் தான் ஆரம்பிக்கும், முடிகிறதும் டபுள் அண்டர் ஸ்கோர், அதாவது டபுள் அண்டர் ஸ்கோர் யூனிட் டபுள் அண்டர் ஸ்கோர், அந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். ஓகேயா? இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்டினரி ஃபங்க்ஷனாக தான், ஒரு நம்ம ஆர்டினரி ஃபங்க்ஷன் மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். வித்தவுட் ஆர்கியூமெண்ட்டும் என்ன செய்யலாம்னா, நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஓகே? இது வந்து அதாவது கிளாஸில் உள்ள ஒவ்வொரு வேரியபிளையும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் வந்து என்ன செய்யணும், யூஸ் ஆகும். ஓகே? ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா, இதே மாதிரி தான்,
டெல் அப்படின்னு சொல்லி, அதாவது டெலி டிஸ்ட்ரக்டர்னாலே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா டெல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து இதே மாதிரி தான் அந்த யூனிட், அதாவது இனிஷியேட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து கன்செப்டாக இருக்கும் வந்து இனிஷியேஷன், அதாவது உருவாக்குறது, உருவாக்குறதுக்கு இனிட் அப்படின்னு போட்டிருந்தோம். ஃப்ரெண்டில் ஒரு அண்டர் ஸ்கோர், பேக்கில் ஒரு அண்டர் ஸ்கோர், இங்கே டெல்லுக்கு முன்னாடி ஒரு அண்டர் ஸ்கோர், டெல்லுக்கு அப்புறம் ஒரு அண்டர் ஸ்கோரில் என்ன பண்ணுறோன்னா டிக்ளேர் பண்ணுறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேயா? ஸோ அதே கான்செப்ட் தான், பப்ளிக்லாம் கிளாஸுக்குள்ளே இருந்துச்சு அப்படியே டிஃபைன் இன்சைட் த கிளாஸ் இஸ் பப்ளிக் பை டிஃபால்ட்டு. இது வேரியபிள் கேன் பி யூஸ் எனிவேர் இந்த ப்ரோக்ராம் யூஸிங் ஏ டாட் ஆப்ரேட்டர். டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஏ வேரியபிள் ப்ரீஃபிக்ஸ்டு வித் டபுள் அண்டர் ஸ்கோர் பிகம் ப்ரைவேட் இன் த நேச்சர், அதாவது டபுள் அண்டர் ஸ்கோரோடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்டாக என்ன பண்ணலாம் எடுத்துக்கும். ஓகேயா? கொஞ்சம் சாம்பிள் ப்ரோக்ராம்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டு டிஃபைன் அ கிளாஸ் அண்ட் மெம்பர் ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ கிளாஸ் வந்து கிளாஸ் சாம்பிள் கோலன் வச்சுருக்கோம். ஸோ இதில் வேரியபிள் வந்து ரெண்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஸ் இஸ் ஈக்குவல் டு இது, இதை கால் பண்ணுறது இந்த ஆப்ஜெக்ட் வச்சு, எஸ் டாட் எக்ஸ், இது எக்ஸ் டாட் ஒய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், கால் பண்ணுறோம். இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்்கு வந்து இன்டேஷன் இன்டெக்ட் அப்படின்னு கேட்கணும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸாம்பிள் பண்ணுறதுக்கு இதை பார்த்தீங்கன்னா இந்த தெரியும் இன்ட் ஏன்னா இனிட் அண்டர் ஸ்கோர். ஸோ ஃபஸ்ட் வந்து செல்ஃபு, அடுத்தது வந்து நம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி தான். ஓகே? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான், இன்ட் வச்சு எப்படி, ஸோ செல்ஃப் வச்சு எப்படி பண்ணுறோம், செல்ஃப் டாட் வேரியபிள் வச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள். ஓகேயா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே டெல் டிஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்ட்ரக்டரில் வந்து மைனஸ் ஒன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் அதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 அப்படின்னு ஆன்சர் இங்கே வருது. சாம்பிள் 35 இந்த அங்கே இருக்குது, எக்ஸ் இஸ் ஃப்ரம் த ஸ்கோப். ஸோ இந்த இது வந்து என்ன ஆகும்னா ரன் ஆகும். உங்களுக்கு டிஸ்ட்ரக்டர் கன்ஸ்ட்ரக்டரும் என்ன செய்யறது, போத்து ரன் ஆகுது. ஓகேயா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பப்ளிக்கும் ப்ரைவேட் இது எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அந்த எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து ரெண்டு இது நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஓகே? இங்கே வந்து எலமெண்ட் இங்கே வாங்குகிறோம். ஓகே? அதுக்கப்புறம் இங்கேயும் என்ன செய்கிறோம், ஆப்ஜெக்ட் வந்துச்சு என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். ஸோ ரெண்டு இது கரெக்டாக ஒர்க் ஆயிரும், அதாவது கிளாஸ் ஒன் இது. பட் இது என்ன சொல்லும் அப்படின்னா சாம்பிள் இஸ் நாட் ஹாஸ் நோ ஆட்ரிபியூட் என் டூ அப்படின்னு சொல்லி என் மெசேஜ் உங்களுக்கு காட்டும். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.